கட்டில் கட்டு கூட நடந்து போக முடியாது, குதிச்சுதான் போகணும் போடு. மாமா பாத்து துண்ட காணும், துண்டு வல்ல உன்னை பெண்டு எடுத்துருவேன். துண்ட நீங்களே கால கட்டிருக்கீங்க மாமா, எங்க இந்த பாருங்க நீங்களே கட்டிருக்கீங்க. நான் எங்க கட்டில துண்டு வச்சு நீயே வச்சுக்கோ. டேய் வகுத்து போயில ஐயா, பொழுது எந்த பக்கம்டா விடியுது? வழக்கம் போல கிடக்குதாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா, தெரிஞ்சிருந்தா சுருட்டின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க ஆத்தில அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா? எங்க தகுதி என்ன, உன் தகுதி என்ன? எனக்கே நீங்க சொல்லி தாங்க தெரியுது. இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா? பின்ன சித்தப்பனா? உனக்கு பேசினா கொன்னுடுவேன். டேய் உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்ங்கிற நினைப்பே அறவே அழிச்சிரு, இல்ல உன் தலையை சீவிடுவேன், குடும்பத்தையே கொளுத்திடுவேன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர, ஆனா காதலுக்கு புள்ளி வச்ச எவனும் கிடையாது. வழக்கம் போல வர நந்திங்க. காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல, வச்சவனையே சுட்டரிக்கிற காட்டு தீ. தெரிஞ்சுக்க. சீனத்தேவா, இது எங்க சொந்த விஷயம், இங்க கொம்பு சீவிர வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏய் சட்டி தலையா, இன்னும் கேட்டுக்கடா. கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத, நான் தான் சொத்து பூரா ஒப்படைச்சிறேன்னு அன்னைக்கே சொன்னேன். நேத்துக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியாமே. ஆமா, மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க? அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? தகுதியை பத்தி நீ பேசாத. கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறீங்க, அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கா? அவங்க கிட்ட பதில் பேசாதம்மா. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எப்பா நான் என்னப்பா செய்யணும்? நான் ராசாத்திய தான் கல்யாணம் கட்டிக்க போறேன், சம்மதிச்சதாகணும். இல்ல வீட்டுல மூணு கொலை விடும். சரியும் சொல்லுங்களே, ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல மூணு கொலைங்கிறானே. எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க, கத்தியறப்பா. அப்ப இன்னைக்கு நல்ல நாள் பாருங்க. நல்ல அதுக்கு நாள் எதுக்குங்க, பாக்குறேன்னு சொல்லுங்க. பாக்குறேன், கத்தியடு. துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும். துணிமணி எல்லாம் கட்டித்தான்ப்பா கல்யாணம் பண்ணணும். தமாஸ் பண்ற நேரம் ஆடிக்குது, கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? வாங்கி தர்றேன்னு சொல்லுங்களேன். வாங்கி தர்றேன். சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, முதல்ல பணத்தை எடுங்க. ஐயோ பணத்தை எடுத்துருங்க, மணில ஏறி வச்சிருக்க இருக்க. கத்தி எடுத்தா தான் பணத்தை எடுக்க முடியும். கத்தி எடுத்துப்பா. முதல்ல நீங்க பணத்தை எடுங்க, அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன். ஓஹோ அப்படி வேறியா?
ஓபனா ஏத்திட்டு போ. உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, அவளுக்கு வேண்டியதை வாங்கிக்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க. இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்துருப்பா. அப்படி என்னடா அரைக்கு போற ஆடு மாதிரி கூட்டி போறானே. எடுங்க படத்தை. பட்டணத்துல எவன் கூட சுத்துற சொல்லு சொல்லுகிறல்ல. அவ யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த தடிப்பை யாரையே பார்த்து சொல்றான். நீ வாய மூடி. எல்லாம் உன்னால வர போய் நீ போ. யாரு என் முன்னால் நிக்காதீங்க. வெட்டி போடுவோம் வெட்டி. சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கையை விட்டு போயிடும். நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். இந்த பசும்பால்ல காப்பி போட்டா தண்ணியா இருக்கு. அதுக்குதான் எருமை வாங்கினீன்னு. என்னத்த எருமை வாங்கி வாங்கித்தான் வழிய போகுதாக்கு. நீயா சொந்தமா கேக்குற கேள்வியா இருந்தா பதில் சொல்லலாம். அடுத்தவங்க சொல்லி கொடுத்து கேக்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சொல்லி கொடுக்கறவங்க 1000 சொல்லி கொடுப்பாங்கப்பா. சொத்தை எல்லாம் கட்டி காப்பாத்துறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. இவ்வளவு காலமா உன்னையே வளர்த்து உன் சொத்தை எல்லாம் பாதுகாத்ததுக்கு நீ இதையும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. கழுவாயே என்ன நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியதா இருக்கும். நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியது வரும். அப்ப கேட்க வேண்டியவர் கேட்கிறார், பதில் சொல்ல வேண்டியது சொல்ல. ஐயா அவங்க அப்ப செத்த அன்னைக்கு நம்ம பாட்டு பதுங்கி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த கேள்வி வந்திருக்குமா? சுருட்டா இவா போகும்போது கஷ்டப்படுத்தி உங்களை எல்லாம் நடுத்தூர்ல நிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சொத்தை கேட்கல. எனக்கு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இல்லாத மாதிரி படுது. பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் மனுஷனுக்கு சோறு தானே மாமா முக்கியம். ராத்திரி எனக்கு சோறு இல்ல, சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல. அதனாலே நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். அது நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. டேய் பட்ட வாடா. டேய் சுருட்ட செத்தனைக்கு போட்டிருந்த அதே மாதிரி சட்டை வெட்டி தாயத்து. எதுக்குங்க இது? போலீஸ் போலீஸ் ஒண்ணு இருக்கே அது நம்ம கிட்ட வராம இருக்கு. ஊரு ஊருன்னு ஒண்ணு இருக்கே அது வாய அடைக்க. இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாய அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா இரு. டேய் பட்டே இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா? அதுல இன்னைக்கு அம்மாவாசை வர. பவர்னம் என்னைக்கே உன்னை பார்த்தா அம்மாவாசை மாத்தாண்டா இருக்கும். போட அண்ணா. எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்துல புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு. அதுக்கு இந்த சட்டை வேட்டிய மாட்டு. அவன் தான் சுருட்ட. சுருளி அருவியில கொண்டு போய் போடு. அது வயிறு எனக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல இந்த சட்ட வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலை மாடன்ன கால் மாடன்ன போ போடா. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வர்றேன்னு சொல்லிட்டு போனா சுருட்ட. போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு வயத்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன் கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா
காலம் கெட்டு கிடக்கு. நானும் கூட வரேன்னு சொன்னேன், வேண்டாம்னு சொல்லிட்டு போன உள்ள இன்னும் வரலையே. வேண்டாம் நினைக்கிறீங்க, போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன், தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன். கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? நாலஞ்சு நாய கட்டி வச்சு கொலைக்கு விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போட. நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி, நீ போய. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, ரெண்டு பல்லு வேற கோரம், மீசு வேற தொங்கிட்டு இருக்கு. இதில் நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லைங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் இங்க கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டர் கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா மூணு குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா, நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு. சாட்சியா இருந்த அத்தனை பேர் இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்காமண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளையும் நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நினைக்கல தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. ஐயோ 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 ஐயோ